பகுதி மாணவர்களின் கல்வியை பாதியிலேயே கைவிடும் அவலம் நிகழ்கிறது. இது பற்றி ஒரு செய்தி தொகுப்போடு ரிப்போர்ட்டர் 18 நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. வேலூர் மாவட்டம் குடிகாத்தம் அடுத்த தட்டப்பாறை கிராமத்திற்குட்பட்ட குக் கிராமங்களான சீவூர், பூக்காரன்பட்டி, சின்னலப்பள்ளி, பள்ளேரிப்பட்டி, தங்கவேல்புரம், மூலப்பாறை, வெள்ளேரி ஆகிய கிராமங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக பேருந்துகளின் இயக்கம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் அன்றாடம் நகரத்திற்கு செல்லும் கிராம மக்கள் பேருந்து வசதி இல்லாமல் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து பல முறை போராட்டங்கள் நடத்தியும் பலனில்லை என்கின்றனர் கிராமத்தினர். சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாமே விவசாயம் தான் முதன்மை தொழிலா இருந்துட்டு இருக்கு. இதுல விளையிற காய்கறி விற்கிறதுக்கோ இல்ல வியாபாரம் பண்ணவோ மக்கள் வந்து பஸ் வசதியை தான் பெருசா நம்பி இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த பஸ் வசதியை கூட நிறுத்திட்டாங்க. அவங்களால எந்த தொழிலையும் செய்ய முடியல, ஒரு முன்னேற்றமும் அவங்க வாழ்க்கையில ஏற்படல. இதுக்கு அடிப்படை காரணம் வந்து பாத்தீங்கன்னா பஸ் வசதி இல்லாம இருக்கிறது தான். காலையில லேடிஸ் போறவங்க ஒரு ஆட்டோ வச்சு போறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லேபரத்து போறவங்க, காய் விற்கிறதுக்கு காலேஜ் பசங்க, பஸ் ஸ்கூல் பசங்க, வெள்ளூர்ல இருந்து பசங்க வரும், நடந்து அவங்க எல்லாம் காசு கொடுத்துட்டு வருவாங்க. இப்ப நடந்து போய் ரொம்ப மழை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க பசங்க போறதுக்கு வரதுக்கு எல்லாம். இங்குள்ள மாணவர்கள் இதனால் பெரும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். சொந்தமாக வாகனம் வைத்திருப்பவர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்கின்றனர். எந்த வசதியும் இல்லாத ஏழை மாணவர்களுக்கு உயர்கல்வி என்பது எட்டாக்கனியாக மாறிவிட்டது. உயர்கல்விக்காக குடியாத்தம் பகுதிக்கு செல்ல வேண்டும், ஆனால் பேருந்து வசதி இல்லாததால் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் படிப்பை பாதையில் நிறுத்திவிடுகின்றனர். நஷ்டத்தை காரணம் காட்டி பேருந்து போக்குவரத்தை நிறுத்திய நிர்வாகம் இது மக்களுக்கான சேவை என்பதை கருதி உடனடியாக பேருந்து வசதியை மீண்டும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கை.